everyone, welcome back to our channel Sathya Supersamayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா Black Channa Cutlet. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான மேஜர் இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 200 grams Black Channa. இத நான் ஆல்ரெடி ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 ஸ்பூன் பொட்டு கடலை, 1 ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. ஒரு bowl ல நம்ம நைட் ஃபுல்லா ஊற வச்ச சுண்டலை ஒன்று ரெண்டாக அரைச்சி போட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கறி மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதெல்லாம் பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட பைண்டிங் ஏஜென்ட். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப்புக்கு இதை ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க கட்லெட் ஒன்று ஒன்றா அதில் போடுங்க. நார்மலாக பொரியல் பண்ணி தரதை விட இந்த மாதிரி கட்லெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு இது டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு நல்லா வெந்த பிறகு எடுத்திங்கன்னா நம்மளோட சுவையான சுண்டல் கட்லெட் ரெடி. இப்போது சர்விங் டைம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சத்யா சூப்பர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சத்யா சூப்பர் சமையல் பாருங்கள், சூப்பராக சமைங்க, சூப்பராக சாப்பிடுங்க. பாய்.